This is Franklin. Please subscribe my channel. So theorem 2.1. Root 2 is not a rational number. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ரூட் டூ வந்து ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ நமக்கு தெரியும் ரூட் டூங்கிறது இரேஷ்னல் நம்பர் தான். அதை தான் ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும், இது ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சப்போஸ் இந்த ரூட் டூ அப்படிங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பராக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிதா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் என்ன சொல்கிறோம், ரூட் டூ அப்படிங்கிறது ஒரு ரேஷ்னல் நம்பராக இருந்தால், சப்போஸ் தட் ரூட் டூ இஸ் அ ரேஷ்னல் நம்பர். ஸோ இது ரேஷ்னல் நம்பராக இருந்தால் என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ரேஷ்னல் நம்பர் நமக்கு என்ன தெரியும், ரேஷ்னல் நம்பர்னு சொன்னாலே அது பி பை கியூ ஃபார்மில் இருக்கும், அதாவது ஃப்ராக்ஷனலில் 1/2, 3/5, ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஃப்ராக்ஷனில் நம்மளால் எழுத முடியும். ஸோ அதை தான் நம்ம ரேஷ்னல் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து ரூட் டூவை ரேஷ்னலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ ரேஷ்னலாக இருக்குதுன்னு சொன்னால் இந்த ரூட் டூ வந்து எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்டிஜர், அதாவது ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷனலுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா m/n அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஸோ லெட் ரூட் டூ ஈக்குவல் டு m/n, வேர் m அண்ட் n ஆர் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ அதாவது எம் என்னங்கிறது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னு சொல்கிறோம். m/n-ங்கிறதுனால ஒரு 1/2, 3/5, 6/7 அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ராக்ஷனில் எழுத முடியும் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதான் அந்த ரூட் டூன்னு எடுத்துருக்கோம். புரிஞ்சுதான், ஆக்சுவலாக ரூட் டூ அப்படி எழுத முடியாது. சப்போஸ் ரூட் டூ இரேஷனல் இல்லாமல் ரேஷ்னலாக இருந்தால் ஸோ m/n-னு எழுத முடியும் என்னால். சரி, இப்போ ஒரு ரெண்டு பக்கம் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்னாகும், ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணுறீங்க. ரூட் டூவை ஸ்கொயர் பண்ணும்போது 2 கிடைக்கும், அண்ட் எம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா m², அண்ட் n ஸ்கொயர் பண்ணிங்கன்னா n². சரிதானா? இப்போ பாருங்கள், ரூட் டூவோடைய ஸ்கொயர் 2, m ஸ்கொயர் m², என்னுடைய ஸ்கொயர் n². ஸோ இப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கீழே இருக்க n² நம்ம அன்சைட் பண்ணி போனீங்கன்னா 2n² ஈக்குவல் டு m² வந்துடும். 2n² ஈக்குவல் டு m² வந்துடும். புரிஞ்சுட்டா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், m² அப்படிங்கிறதோடைய வேல்யூ 2n² இருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லிடலாம், இந்த m² ஈவன் சொல்லிடலாமா? நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த m² வேல்யூ இந்த m² வேல்யூ 2 அப்படின்னு இருக்குது, 2 × n² இருக்குது. ஸோ m² வேல்யூ 2 × n² அப்படின்னா அந்த m² ஒரு ஈவன் நம்பராக மாறிடும். ஸோ m² இஸ் ஈவன். ஸோ m² ஈவனாக இருந்தால் m ஆல்சோ ஈவன். ஸோ எம்மும் ஈவன் வந்துடும். ஸோ இப்போ எம்மை நம்ம என்ன சொல்லிட்டோம், ஈவன் நம்பர்னு சொல்லிட்டோம். ஸோ எம் ஈவனாக இருந்தால் எம் எப்படி எழுத முடியும் உங்களால், ஏதோ ஒரு சம் 2k சொல்லி எழுத முடியும். புரிஞ்சுதா? நான் மறுபடியும் முதல்னு சொல்கிறேன், ரூட் டூவை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், 2 வந்திருக்கு. m/n ஸ்கொயர் பண்ணால் m² / n², நம்ம n² அங்கிட்டு போகும் 2n² ஈக்குவல் டு m² வந்துடும். ஸோ இந்த m² வேல்யூ 2 × n² இருக்கிறதுனால m² இஸ் ஈவன். ஸோ m² ஈவனாக இருந்தால் எம் ஈவனாக இருக்கும். எம் ஈவனாக இருக்குது அப்படின்னாலே அது சம் 2 × k இருக்கும், வேர் கே பிலாங்ஸ் டு இசட்னு சொல்லிடலாம். வேர் கே பிலாங்ஸ் டு இசட். ஸோ கேங்கிறது கண்டிப்பாக ஏதாவது ஒரு இன்டிஜராக இருக்கலாம். சரி, இப்போ இது வந்து நம்ம ஈவன் சொல்கிறோம் எம்மை. ஸோ எம் ஈவன்கிறத எடுத்து திரும்ப நம்ம எங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம், அந்த ஈக்குவேஷன் த 2n² = m போட்டிங்க இல்லையா, ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறீங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 1 implies
ஹோல் ஸ்கொயர் எம் இருக்கா, எம்முக்கு பதிலாக தான் டூ கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ எம் ஸ்கொயர் இருக்கிறதுனால டூ கே ஸ்கொயர், டூ கே ஸ்கொயர் அப்படின்னா என்னது, ஃபோர் கே ஸ்கொயர்னு வந்துடும். இதுதான் ஃபோர் கே ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ஃபோர் ரெண்டு பக்கமும் டூவை கேன்சல் பண்ணிடலாம். ரெண்டு பக்கம் டூவை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா எம் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ கே ஸ்கொயர். ஸோ இப்போ திரும்ப சொல்கிறேன், என் ஸ்கொயர் இஸ் ஈவன், தெர்ஃபோர் என் ஆல்சோ ஈவன். ஸோ என் ஈவன் ஆயிடுச்சு. ஸோ வி ஹாவ் எம் அண்ட் என் ஆர் போத் ஈவன். ஸோ தி எம் அண்ட் என், ஸோ இந்த ரெண்டுமே ஈவன்கிறதுனால என் அண்ட் எம் ஆர் டிவிசிபிள் பை டூன்னு வந்துச்சு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருந்தீங்க, இந்த எம் பை என் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் இந்த எம் பை என் இஸ் பாசிட்டிவ் இன்டிஜர் அண்ட் ஃப்ராக்ஷனல். ஃப்ராக்ஷனல் சொல்லும்போது மினிமம் இதுக்கு மேலே கட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும்னு சொல்லி எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு ரெண்டுமே டிவிசி பை டூ அளவு கட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். ஸோ விச் இஸ் கான்ட்ரடிக்ஷன். கான்ட்ரடிக்ஷன் அது, இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடுது. ஸோ இது வந்து எனக்கு என்னது இல்லை, நம்ம ஏற்றுக்கிட்ட கருத்து தப்பு. நம்ம என்ன கருத்து சொன்னோம், சப்போஸ் ரூட் டூ இஸ் ரேஷனல், இல்லை சாரி ரூட் டூ இஸ் ரேஷனல்னு எடுத்தோம், இது தப்புன்னு வந்திருக்குது. தர்ஃபோ ரூட் டூ இஸ் இர்ரேஷனல். புரியுதா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ரூட் டூ இஸ் நாட் ரேஷனல்னு ப்ரூஃப் பண்ணணும். ரூட் டூ இஸ் நாட் ரேஷனல் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக சப்போஸ் ரூட் டூ இஸ் ரேஷனல் நான் எடுத்துக்கிட்டேன். ரேஷனலாக இருந்தால் ஒரு ஃப்ராக்ஷனாக எழுத முடியும். ஃப்ராக்ஷன் எம் பை என் எடுத்துருக்கேன், அந்த எம் பை என் இதுக்கு மேலே கட் பண்ண முடியாதுன்னு எடுத்துட்டேன். ஸோ எம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம், ரூட் டூ ஸ்கொயர் பண்ணால் டூ ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர். இங்கே டூ என் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் கிடைச்சோம். எம் ஸ்கொயர் இஸ் ஈவன், தெர்ஃபோர் எம் இஸ் ஆல்சோ ஈவன். எம் ஈக்குவல் டு டூ கேன்னு எழுதிடலாம், ஈவன்னாலே நம்ம நினச்சிடலாம் டூ இன்ட்டு கேன்னு எழுதிடலாம். ஸோ அப்போ என்னது, இந்த எம்முக்கு பதிலாக டூ கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ரிமூவ் பண்ணுறீங்க, டூ கேன்சல் பண்ணும்போது என் ஸ்கொயர் ஈக்குவல் டூ கேன்னு கிடச்சிரும். ஸோ என் ஸ்கொயர் இஸ் ஈவன், ஸோ என் இஸ் ஈவன். இப்போ ரெண்டுமே ஈவன் ஆயிடுச்சு. ஈவன் சொன்னால் கண்டிப்பாக ரெண்டுமே டூவால் டிவைட் ஆகும். ஸோ ரெண்டுமே டூவால் டிவைட் ஆச்சுன்னா எம் பை என்னும் டூவால் டிவைட் ஆகும். ஸோ எம் பை என் டூவால் டிவைட் ஆயிடுச்சுன்னா அது நமக்கு எடுத்த கான்செப்டே ராங் ஆயிரும். ஸோ ரூட் டூ மஸ்ட் இர்ரேஷனல் நம்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்